ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா, இனிமேல் ரெகுலராக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு வருஷத்துக்குரிய பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரும் ரெகுலராக நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மார்ச் 2020 நடந்த கொஸ்டின் பேப்பர், சரியா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தெளிவாக உங்களுக்காக பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது கையில், அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, சரியா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெகுலராக உங்களுக்காக கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். நான் வந்து தனியாக உங்களுக்காக ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிடுறேன், சரியா? மார்ச் 2020 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். அப்படின்னா உங்களுக்கு எந்த வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் வேணுமோ அதை போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள். ஈஸியாக தேடி ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ நீங்கள் ஈஸியாக தேடி எடுக்கிறதுக்கு அது வந்து வசதியாக இருக்கும். அதனால் வரக்கூடிய நாட்களில் எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் உங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம், சரியா? அதனால் ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம், சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரை கையில் எடுத்துட்டீங்க, கொஸ்டின் பேப்பரை கையில் எடுத்துகிட்டு இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 1 மார்க் இருக்குது, சரியா? அப்போ 15 1 மார்க் இருக்குல்ல, அப்போ 15 1 மார்க்கையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 15 1 வேர்டில் நீங்கள் கண்டிப்பாக புக் பேக்கில் இருக்க 1 வேர்டெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்தாவே இது வந்து எது எது புக் பேக்கில் இருக்குது, எது எது புக் பேக்கில் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 கொஸ்டின் பேப்பர், சரியா? இதோட கீ ஆன்சர் வேணும்னு கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எப்படி வந்து கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன்னா, அதே மாதிரி உங்களுக்காக கீ ஆன்சரும் நான் என்ன பண்ணிடுவேன், அப்லோட் பண்ணிடுவேன், சரியா? அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உடனே வந்து அதாவது ஆன்சர் கீ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? அதனால் நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போனாவே போதும், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா, 1 வேர்ட்ஸை நீங்கள் பார்த்த பின்னாடி இதில் எது எது புக் பேக் கொஸ்டின், எது எது க்ரியேட்டிவ் கொஸ்டின். அப்போ க்ரியேட்டிவ் கொஸ்டினை மட்டும் தனியாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்து எழுதி வைக்க ஆரம்பிங்க. ஏன்னா அது ரிப்பீட்டடாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரியா? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறான விஷயத்தை சொல்லித்தராங்க. என்ன தவறான விஷயத்தை சொல்லித்தராங்க அப்படின்னா, க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னா அது அடுத்த டைம் வந்து கேட்க மாட்டாங்க, திரும்ப ரெகுலராக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 1 வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் மட்டும் நான் சொல்லலை, சரியா? அது ஃபஸ்ட் மீட்டமாக இருக்கட்டும், செகண்ட் மீட்டமாக இருக்கட்டும், இல்லை அதர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸை மட்டும் தனியாக நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா, அதாவது 12th ஃபிசிக்ஸ்லேயோ கெமிஸ்ட்ரிலையோ மேக்ஸ்லேயோ நீங்கள் வந்து 90 and above எடுக்கணும், இல்லை சென்டம் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், டைம் வந்து அதிகமாக நம்ம கொடுத்து தான் ஆகணும், சரியா? அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் வந்து சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது. இது என்ன தனியாக எழுதி வைக்கணும்னு சொல்கிறாங்களே, இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது நமக்கு வேணாப்பா, நம்ம சும்மா இதை பார்த்துட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து திங்க் பண்ணாதீங்க. நல்ல மார்க் எடுக்கணும்னு உங்கள் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, அதனால் தயவு செய்து நல்லா என்ன பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரியா? அதனால் அதாவது பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துட்டீங்கனாவே நீங்கள் என்ன பண்ணணும், தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா அந்த க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸை ஒரு நோட்டில் தனியாக எழுதுங்க. அடுத்து 2 மார்க் வாங்க. இப்போ 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 6 கொஸ்டினுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும். அதில் 1 கொஸ்டின் வந்து கம்பல்சரி, கண்டிப்பாக அந்த கம்பல்சரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சம்மு தான் கேட்க போகிறாங்க, சரியா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24th கொஸ்டின் வந்து கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 24th கொஸ்டின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வேலையாக என்ன பண்ணல, சம்மே கொடுக்கல. நுண்ணோக்கி எளியில் எக்ஸ் கதிரிகளுக்கு பதிலாக ஏன் எலக்ட்ரான் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி ஒரு ஈஸியான கொஸ்டின் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்து கேட்டாங்க. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது எப்பயுமே பழைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன சம்மு வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தயவுசெய்து ஃபிசிக்ஸுக்கு தனியாக நீங்கள் எழுதி வைங்க. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 18th சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சம் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 23rd கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம் வந்து கேட்டிருக்காங்க. இதை தனியாக எழுதி வைக்கணும், சரியா? எழுதி வச்சுட்டு மீதி கொஸ்டின்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்பீங்க, எப்படி இருந்தாலும் படிச்சிருப்பீங்க. சப்போஸ் படிக்கல அப்படின்னா உடனே என்ன பண்ணுங்க, புக்கை ரெஃபர் பண்ணி இது எந்த பேஜில் இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுருங்க, கண்டிப்பாக அது உதவும். அதே மாதிரி 3 மார்க் வாங்க. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்னா, 3 மார்க்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 3 மார்க்கில் இது வரைக்கும் கேட்ட சம்ஸே வந்து என்ன பண்ணுறோம்னா ரிப்பீட்டடாக கேட்கல. அதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும் பார்த்துக்கணும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
ஏன்னா 3 மார்க்லேயும் நமக்கு கம்பல்சரி வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, சம்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் சும்மா நினச்சிட்ருக்கோம். இருந்தாலும் என்ன பண்ணலாம், இப்போ எப்படி இந்த சம்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 33வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்லேயும் கம்பல்சரி தான். ஆனால் பாருங்கள் இங்கே என்ன கேட்டேன், கம்பி இல்லா தகவல் தொடர்பில் பண்பேற்றமானது விண்ணலை கம்பியின் அளவை குறைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. அப்போ சம் வந்து கொடுக்கல. ஆனால் மேக்ஸிமம் ரீசெண்டாக இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா சம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா என்னென்ன சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதை மாற்றி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா 5 மார்க்கில் போய் என்ன பண்ணிடலாம் கேட்டுறாங்க. அதாவது ஒரு சம் வந்து 3 மார்க், இப்போ இந்த சம் எடுத்துக்கோ, இப்போ இந்த சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா படத்தில் காட்டப்பட்டுள்ள மின் சுற்றில் உள்ளீடு மின் அழுத்தம்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து அடுத்த பப்ளிக் எக்ஸாமில் 3 மார்க்கில் கேட்காம 5 மார்க்கில் ஒரு சப்ளியூஷனாக கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறாங்க சரியா. அதனால் நமக்கு வந்து ரெண்டுமே முக்கியமானது. சரி, அடுத்து 5 மார்க் வருவோம். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதாவது பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை ஒடிச்சு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நிறையா கொஸ்டின் பேப்பரும் உடனே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க. அப்படி உடனே உடனே நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனாக கண்டிப்பாக வரப்போகுதுப்பா. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை என்ன பண்ண போகிறாங்க, ரைட் டவுன் தி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டகிரல் ஃபார்ம். இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனில் கேட்க போகிறாங்க சரியா. அப்போ நம்மளோட கிரிக்கெட் பிளேயர் மேக்ஸ்வெல் நான் வச்சுக்கிட்டே அந்த கொஸ்டின் என்ன பண்ணுன்னு சொல்லுவோம் கண்டிப்பாக நான் வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுவோம்னா பழைய கொஸ்டினை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனாக நான் ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லேயும் என்னென்ன கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்களாகவே மற்ற பசங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பழைய கொஸ்டின்ஸை நீங்கள் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.